அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கிராமத்தில் ஒரு கோழி குழம்பு எப்படி செய்கிறாங்க அப்படின்றது தான். கண்டிப்பாக நம்ம சிட்டியில் செய்கிறத விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டோட ஒரு டச் இருக்கும் அதில். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குக்கரில் வச்சு அந்த மாதிரி கேஸில் வச்சு அந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து கம்மியாகுது. இதே கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் செய்வாங்க. அந்த மண்சட்டியில் செய்யும் போதோ இல்லை அந்த விறகடுப்பில் செய்யும் போதே அந்த சப்ஸ்டன்ஸுக்குரிய ஃபுல்லாக இருக்கிற அத்தனை டேஸ்ட்டுமே வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து சிக்கன் தான். அந்த சிக்கனில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோம், கோழி குழம்பு, ஃப்ரை, சிக்கன் 65, லாலிபப் சிக்கன், அந்த மாதிரி நிறைய இருந்தாலுமே ஒரு கிராமத்து சாயலில் ஒரு கோழி குழம்பு வச்சு சாப்பிடும்போது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரி இந்த கோழி குழம்பு ஒரு சரியான ஒரு சாய்ஸாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போம். சிக்கன் ஒரு அரை கிலோ, வெங்காயம் 2 நறுக்கிக்கோங்க, சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2 இன்ச் எடுத்துக்கோங்க, கெட்டியான தேங்காய் பால் 1 கப், எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த சிக்கனை வந்துட்டு முதல்ல ஊற வைக்கணும். அந்த ஊற வைக்கிறதுக்கு உண்டான மசாலா என்னான்னு பார்ப்போம். கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சம்பழ சாறு 1 டேபிள்ஸ்பூன். அடுத்தது மசாலாக்கு இஞ்சி நிறையாவே போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த சிக்கன்லேருந்து ஒரு வாடை வரும், அந்த மாதிரி வாடை இல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட வாசனை வந்து டாமினேட் பண்ணால் தான் அந்த சிக்கனோட வாடை வந்துட்டு கொஞ்சம் நல்லா மணமிக்கதாக இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 6 to 7 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ செய்முறையை பார்ப்போம். முதல்ல இந்த மசாலாவுக்கு கொடுத்துருக்கிற அத்தனை பொருட்களையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதாவது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது மூணுத்தையுமே வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதே நம்ம கிராமத்தில் செய்யும்போது மிக்சி இல்லாமல் அம்மியில் வச்சு அரைப்பாங்க, அதுவே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சிட்டி லைஃப் அப்படின்றதுனால நம்மளுக்கு அந்த அம்மியோட இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் அரைச்சி உள்ளே நல்லா வந்துட்டு மையை அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா சிக்கனை நல்லா கழுவிட்டு அதோட இந்த ஊற வைக்கிறதுக்குன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா பொருட்கள், அதாவது கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழ சாறு, இது எல்லாத்தையுமே சிக்கனில் போட்டு நல்லா பெசரி 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது பாட்டுக்கு 15 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். ஒரு வானல் அடுப்பில் வைங்க, அதில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் சோம்பு, பட்டை இதை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதில் மீதம் இருக்கிற மசாலாவை சேர்த்து, அதாவது நம்ம ஏற்கனவே ஊற வைக்கிறதுக்கு வந்துட்டு பாதி மசாலாவை சேர்த்து ஊற வச்சா போதும், மீதி இருக்கிற மசாலாவை எடுத்து வச்சுட்டு இப்போ வெங்காயத்தோட நல்லா சேர்த்து அதை வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஊற வச்சிருக்கிற சிக்கனை அப்படியே இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து 30 நிமிஷம் கம்மியான தீயில் மூடி போட்டு வேக வைங்க. நல்ல சிக்கன் வெந்த பிறகு நம்ம கெட்டியை எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கினா கிராமத்து கோழி குழம்பு ரெடி ஆகிடும். எப்பொழுதுமே இந்த கோழி குழம்பு வந்துட்டு ரொம்ப கெட்டியாக வைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக வைக்கும்போது தான் அது வந்து ஒரு இட்லிக்கு தோசைக்கு நம்ம தொட்டுக்கும் போதோ இல்லை சப்பாத்தி பரோட்டாவுக்கு தொட்டுக்கும் போதோ அது வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு அந்த பதத்துக்கு இறக்கணும்னா தான் நம்மளோட கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லா வயதினருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.